அண்ணாமலை அவர்களுடைய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து வருகிற 25ஆம் தேதி முடிவடையுது. அந்த நிறைவு விழாக்கு வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வராரு. அதுல வந்து ஒரு 500,000 இருக்கைகள் போட போறதாகவும், 10,00,000 பேர் கலந்துக்கலாம், 500 ஏக்கர்ல வந்து ஒரு பெரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க, 300 ஏக்கர்ல பார்க்கிங், 100 ஏக்கர்ல பந்தல். இது கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு கூட்டத்தை இல்ல மாநாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிய தேசிய கட்சி யாருமே நடத்தல. ஈவன் ஒரு டிரெவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட 2001 மதுரையில் 2001 2011 நினைக்கிறேன் அல்ல, மதுரையில் பாண்டி கோயில் பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஜெயலலிதாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மலைக்க வைத்த மதுரை அப்படிங்கிற பேரில் அது பெருசாக பூதாகரமாக கொண்டு போனாங்க. பட் அதுவுமே பரப்பளவில் இந்த அளவுக்குலாம் இருக்கு கிடையாது. நீங்க சொன்னது காட்டில அது ரொம்ப ஒரு சுருங்கினதுதான், ஆனா அன்னைக்கு அது பெரும் பரபரப்பை உருவாக்கிச்சு. அது எல்லாரும் திரும்பி பார்க்க வைத்து அந்த பிரம்மாண்டமான கூட்டம் 2011 ஜெயலலிதா திரும்ப வந்தப்போ. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப பிரம்மாண்டமானது. அதோட 11ஆம் தேதி ஜேபி நட்டா சென்னைக்கு வருகிறார். அங்கே அண்ணாமலையோட நடைப்பயணத்தில் அவர் பங்கேற்கிறார்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு பொதுக்கூட்டமும் இருக்குது, அதுக்கான பெர்மிஷன்லாம் கேட்டு கமிஷனர் ஆஃபீஸில் தேவையான இதெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் சேர்ந்த புதுசில் மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வராரு. அப்போ வந்து மோடி அவர்கள் இருக்கிற இருக்கைக்கு பேக் சீட்டு, அந்த பின் ரோல வந்து அண்ணாமலைக்கும் ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்து அங்கே போல, அவர் வந்து அண்ணாமலை வந்து வெளியில ரோட்ல டிராஃபிக் ஜாம் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. அதை நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அண்ணாமலையை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் பர்சனலா நான் வந்து ஏன் கலந்துக்கல அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சில மெசேஜ் எல்லாம் கொடுத்துருந்தார், நிறைய போட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தார். அது நம்ம ஏஓஹெச்ல கூட போட்டிருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஜேபி விட்டு விலகிடுவாருனாங்க. நான் அதே தலைப்பிலேயே அண்ணாமலை பிஜேபி விட்டு விலகுகிறாரா அப்படின்னு போட்டு அன்னைக்கு நம்ம வந்து அதை போட்டிருந்தோம். ஸோ அப்படியாக இருந்த ஒரு தலைவரை இன்னைக்கு பிரதமர் அவர்களே வந்து இப்படிப்பட்ட ஒரு மாநாடு மாதிரியான ஒரு கூட்டத்தில் சிறப்பிக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அண்ணாமலை ஒரு தகவல், அண்ணாமலை வந்து அப்போ மேடையில் இல்லை ஆக்சுவலாக அந்த கோயம்புத்தூரில். இப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் எங்கே அப்படின்னு கேட்டதாகவும், அப்போ வந்து டிராஃபிக்கில் போலீஸ் வந்து அவங்க கைவண்ணத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்து அதிகம் சேர்ந்துடக்கூடாது, டைவெர்ட் பண்ணி அது இதுன்னு அதை சரி பண்ணி அந்த கூட்டத்தை திரும்ப இங்கே கொண்டு வர்றதுக்கு அண்ணாமலை வந்து வழக்கம் போல ஃபீல்டில் இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, கட்சியை வந்து அலுவலகத்தில் வச்சு நடத்தலை, களத்தில் வச்சு அவர் கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அதே தான் அங்கேயும் நடந்தது. அண்ணாமலை வந்து மேடையில் தன்னுடைய ப்ரெசன்ஸு மோடிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படலை. அவர் வந்து அங்க எங்க வேலையோ அவருக்கு அங்கே இருந்தாரு. ஆனால் அது மோடிக்கு போயாச்சு தகவல். அதனாலதான் அதுக்கு அடுத்தாப்புல அவருக்கு இன்னொரு இடத்துல மிகப்பெரிய இடத்த மோடி கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, காந்தி கிராம் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கார்ல காந்தி கிராம்ல இருந்து 1 ஹவர் எங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. போறப்போ தன் கார்லயே அவரை ஏற்றி கொண்டு மோடி இங்க உட்காந்துருக்க, அதுக்கு அடுத்த அண்ணாமலை பேசிட்டு போறாங்க. மோடியினுடைய கவனத்திலிருந்து பார்வையிலிருந்து தப்பிட முடியாது. அவர் கரெக்டா அசஸ் பண்ணார். ஆனா அவர் எங்க அண்ணாமலைன்னு கேட்டிருக்காரு. கேட்டதும் அப்புறம் தகவல் சொல்லியிருக்காங்க, அவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு.